السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هن لباس لكم وأنتم لباس لهن. قال النبي صلى الله عليه وسلم: أحسنه خلقا مع أهله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وغلريتم الله ஒருவனுக்கு விரித்தாகட்டுமாக சலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஏற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக, ஆமீன். இரண்டுக்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 27ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு: குடும்பவியல் சட்டங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அருள்மறையான திருமறையில் குடும்பத்தை சீராக சிறப்பாக நடத்துவதற்கு ஒற்றை வரியிலே ஒரு அழகான வார்த்தையை சொல்வான். அது மணமக்களுக்கு வாழ்த்தாகவும், மனம் முடித்தவர்களுக்கு சீரான வாழ்க்கை நடைபெறுவதற்குண்டான வழிமுறையாகவும் இருப்பதை பார்க்க முடியும். ஹுன்ன லிபாசுல்லக்கும் வாந்தும் லிபாசுல்லஹுன்ன. பெண்கள் ஆண்களின் ஆடை கணவன், மனைவி கணவருக்குரிய ஆடை, கணவன் மனைவிக்குரிய ஆடை என அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். உடலும் உடையும் போல வாழ்க என்பதை போல அந்த வாழ்த்து இருக்கும். இந்த ஒற்றை வரியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல ரகசியங்களை அடக்கி வைத்திருக்கிறான். வாழ்வாதாரத்துக்குண்டான, சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கைக்குண்டான அனைத்து வழிகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே அடக்கம் செய்திருக்கிறார். காரணம், ஒரு ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு அவன் பிறந்தது முதற்கொண்டு அவன் இறந்தது வரை மட்டுமல்ல, இறந்த பிறகும் அவனோடு சேர்ந்திருக்கக்கூடியது. ஒரு திருமண பந்தம் என்பதும், ஒரு குடும்ப உறவு என்பதும் இப்படி இணைந்ததாக இருப்பதையே அல்லாஹ் விரும்புகிறார். இப்படி இணைந்ததாக இறுதி வரை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல, நீங்கள் மறுமையிலேயும் இவ்வுலகத்தில் யாரோடு இணைந்து வாழ்ந்தீர்களோ அவர்களோடு, அவர்கள் நீங்கள் இருவர்களும் சுவனவதி சுவர்க்கவாதிகளாக இருந்தால் இருவரும் சொர்க்கத்திலேயும் இணைந்திருக்கலாம். இருக்கிற வேதனை போதாது அங்கு வேறையா என்றெல்லாம் நினைக்க வேணாம். அதையும் முகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மறுமையை பொறுத்தவரை ஒன்று, இந்த உலகத்தில் அவங்க வாழும்போது 80 வயசு தான் இருந்ததுன்னு சொன்னாலும் மறுமையில் அவர்கள் இளம் கன்னிகளாக மாற்றப்பட்டு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள். இங்கு அழகு குறைந்தவர்களாக இருப்பின் அழகு அதிகரிக்கப்பட்டவர்களாகவே உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள். இங்கு அவர்களுடைய பல குணங்கள் உங்களுக்கு பிடிக்காது போயிருப்பின் அங்கே உங்களுக்கு பிடித்தமான குணங்களோடு அவர்களை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்குத்தான் சொர்க்கமே தவிர அங்கேயும் அலாபப்படுவதற்கல்ல, அங்கேயும் வேதனைப்படுவதற்கல்ல. எனவே இந்த மனைவி உங்களுக்குரியவளாக மாற்றப்பட்டு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவாள்.
நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ, எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பீர்களோ, அந்த அளவுக்குண்டான மனைவியாக அவள் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுவாள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே. அதுபோல இந்த குடும்ப உறவு எங்கே ஆரம்பிக்கிறதோ அங்கிருந்து மறுமை வரைக்கும் சொர்க்கம் வரைக்கும் இணைகிற ஒரு இணைப்பு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வார்த்தையில் சொல்வார். சாதாரணமாக ஆடைகள் என்பது நம்முடைய குறைகளை மறைக்கிற ஒன்றாக பயன்படுகிறது. ஒரு வெள்ளை ஆடையை உடுத்துக் கொண்டால் நம் உள்ள இருக்க எவ்வளவோ குறைகளை எல்லாம் அது மறைத்து வெளியிலே நம்மளை பளிச்சுன்னு காட்டுது, உத்தமனாக காட்டுது. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு அசிங்கங்கள், காயங்கள், தழும்புகள் எவ்வளவு இருந்தாலும் அதை இந்த ஆடை முழுவதுமாக மறைத்து வெளியிலே நன்மை நல்லவனையாக காட்டுவதைப் போல குடும்ப உறவு, கணவன் மனைவி என்கிற இந்த உறவும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். தங்களுக்குள் இருக்கிற குறைகளை மறைத்து வெளி உலகுக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவனை உத்தமனாக காட்ட வேண்டும், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை உத்தமியாக காட்ட வேண்டும். அதை விடுத்து சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பஞ்சாயத்து வைக்கக்கூடாது, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஊரே தெரிஞ்சுக்கிற மாதிரி வெளிப்படுத்தக்கூடாது. நமக்குள் இருக்கிற சிறு சிறு ஊழல்களை நமக்குள்ளேயே தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்லுவார். ஆடைகள் என்றால் அழுக்குகள் படியத்தான் செய்யும். டிரெஸ் போடுறதே இருக்கு அப்படின்னா நம்முடைய தோல் அழுக்கப்படாமல் இருக்கணுங்கிறது தான் டிரெஸ் போட்டுக்கிறோம். இங்கே வருகிற தூசிகள் எல்லாம், வருகிற அழுக்குகள் எல்லாம் இந்த ஆடையை ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தமான ஆக்குவதைப் போல ஒரு கணவன் மனைவி என்கிற உறவும் கணவனுக்கு அல்லது மனைவிக்கு ஏற்படுகிற எந்த பிரச்சனைகளானாலும் அதை தம்பதியினர் தங்களுக்குள் தாங்கிக் கொண்டு மற்றவருக்கு நிம்மதியை கொடுப்பது. கபிலி நாயகம் செல்லம்பாகு அலைவசம் அவர்கள் சொல்வார்களே, ஒரு சஹாபி நீண்ட நாளைக்கு பிறகு வீடு திரும்புகிறார். போர்க்களத்தில் போரில் இருந்துவிட்டு, ஜிஹாதில் இருந்துவிட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு வீடு திரும்புகிறார். அவருடைய மனைவி அவர்களை உபசரித்து முதல் நாளாக வந்திருக்கிறார், ரொம்ப காலத்துக்கு பின்னாடி வந்திருக்கிறார். எனவே அவரிடத்திலே சந்தோஷமான முறையில் நடந்து கொள்கிறார்கள். இருவரும் அன்றிரவு உறவும் கொள்கிறார்கள். காலையில் எழுந்த பிறகு அந்த பெண் தன்னுடைய கணவனிடத்தில் கேட்கிறார்கள், ஒருவர் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு பொருளை அமானிதமாக கொடுத்து வைத்திருந்தால் அதை இவர் திரும்ப கேட்கும் போது கொடுக்கணுமா இல்ல தரமாட்டேன்னு சொல்லணுமா என்று கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்கிறார்? அவங்க பொருளை நம்ம எப்படி வச்சுக்க முடியும்? அவங்கள்ட்ட கேட்டா திரும்ப கொடுத்துட்டா ஆகணும். அப்போது சொன்னார்கள், அப்படியானால் நம்முடைய குழந்தையும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அல்லாஹ்வுடைய சொத்து அது. நம்மிடத்தில் கொஞ்ச நாளைக்கு கொடுத்து வந்திருந்தால் நேற்று நம்முடைய குழந்தை இறந்து போய்விட்டது என்று தெரிவித்தார்கள். இதை முன்னரே சொல்லியிருக்கலாம், அவர் வந்த உடனே சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லி இருந்தால் நீண்ட நாளைக்கு வருகிற பிறகு வருகிற அந்த கணவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக அமையும். அவருடைய மனம் சலனப்படும், அவருடைய மனம் கஷ்டப்படும். அந்த கஷ்டத்தின் விளைவாக பல நாட்கள் அவரால் சந்தோஷமின்மை ஏற்படும் என்பதன் காரணப்பக்காக என்ன இருந்தாலும் இறந்து போனது இறந்து போயிடுச்சு. இப்ப சொன்னாலும் சரி, பிறகு சொன்னாலும் சரி, உயிர் வரப்போறது இல்லை. ஆனால் நம்முடைய கணவனுக்குண்டான கடமையை முதல்ல முடிப்போம், அவரை திருப்திப்படுத்துவோம் என்கிற விதத்தில் கணவனை திருப்திப்படுத்திய பிறகு இந்த பெண் தன்னுடைய விஷயத்தை, குழந்தை இறந்து விட்டது என்கிற விஷயத்தை தன்னுடைய கணவனத்தில் சொல்கிறார்கள் என்றால், இப்படி தங்களுக்குள் இருக்கிற எந்த பிரச்சனையானாலும் அதை வலியை, அந்த உள்வலியை தான் வாங்கிக் கொண்டு பிறரை சந்தோஷப்படுத்துவது. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும், எல்லாத்தையும் கொண்டாடிட்டு உட்காந்து விளாவறியா வளர்ந்துட்டு இருக்க கூடாது. கடைக்கு போனா கடையில அவ்வளவு பிரச்சனை ஆகும், அதை சொன்னா இவன் இதை சொன்னா, இதெல்லாம் போய் அங்க கொட்டக்கூடாது. இதெல்லாம் நம்மளோட தாங்கி வச்சுக்கிட்டு அவளுக்கு இந்த விஷயமே தெரியாத மாதிரி என்னமோ நம்ம ஜாலியா கடைக்கு போயிட்டு ஜாலியா திரும்பி வர்ற மாதிரி ஒரு வேலை அவளுக்கு புரியணும். அப்ப நாம இதை பத்தி அவள் சந்தோஷப்படுவா, கஷ்டப்பட மாட்டா, இந்த பாதிப்பு அவளை பாதிக்காது. அதே மாதிரி ஒரு மனைவி தன் ஊர் வீட்டுக்குள் நடக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும், மாமியார் கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க, மச்சி கொஞ்சம் பிரச்சனை பண்றா, எந்த விஷயங்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் கணவன் வந்தாலும் உட்காந்து பட்டியல் போடக்கூடாது. இதெல்லாம் எல்லா வீட்லயும் இருக்கிறது தான் விடு என்று இதை விட்டு விட்டு கணவன் நம்மை பார்த்தால் என் வீட்டுல என் முன்னாடி சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு நினைக்கிறோம். இந்த சந்தோஷத்தை கொடுக்க நான் முயற்சி பண்ணணுமே தவிர அவனை கஷ்டப்படுத்துவதற்கு, அவனை துன்பப்படுத்துவதற்கு, வேதனைப்படுத்துவதற்கு நான் காரணமாயிடக்கூடாது என்று ஒரு பெண் நினைக்கிறோம்.
இப்படியே தங்களுக்கு வருகிற இந்த அழுக்குகளை தானே சுமந்து கொண்டு தன்னுடைய கணவனை தன்னுடைய மனைவியை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான ஒரு வழியையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதிலே சொல்லி காட்டுவார். இப்படி பல விஷயங்கள் இந்த ஒற்றை வரியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி இருக்கும் போது கல்வி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்பட்டது, ஐயல் முஃமினீன அக்மலு ஈமானா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பரிபூரணமான ஈமானுடைய மனிதர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்ஸனுஹும் குலுக்கன் மா அஹ்லிஹி. தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவன் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தன்னுடைய மனைவியோடு நல்ல முறையில் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவன் தான் உண்மையிலேயே பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரன் என சொல்வார்கள். ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய மனைவியை பத்தி ரிப்போர்ட் பண்றதுக்காக ஹலீஃபாட்ட வர்றார், ஜனாதிபதி வர்றார். பொண்டாடி சரியில்லை, எப்ப பார்த்தாலும் எடுத்து பேசுறா, ரொம்ப வாயாடியா இருக்கிறா, நான் சொல்றது மதிக்கவே மாட்டேங்கிறா, வீட்டுல அப்படி பண்ற, இப்படி எல்லாம் என்ன செய்யணும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்லணுங்கிறதுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடி வர்றார். லம்மா பலக பாபாவு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசலுக்கு வந்தார். சமய இம்ராத்துகோ உம்மு குல்சும் தத்தாவரத்தாலேகி. ஒரு வாசல்ல வந்த உடனே உள்ளேந்து சத்தம் கேட்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மனைவி உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வெளுத்து விளாசம் வச்சுக்கிறாங்க. தத்தாவலத்துல ரொம்ப ஓவரா பேசுறாங்கன்னு அர்த்தம், சாதா சீதாவ பேசல, வெளியில ஒரு பெரிய ஜனாதிபதி, ஆனா வீட்டுக்குள்ள கொண்டாட்டி அவ்வளவு திட்டு திட்டுறா, என்ன செய்யறாரு? அமைதியா பொட்டி பாம்பு மாதிரி அமைதியா இருந்து கேட்டுக்கிட்டே நிற்கிறார். வெளியில இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார். உம்மு குல்சும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொஞ்சம் ஓவரா பேசி வச்சுக்கிறாங்க, சத்தம் போட்டு இருக்கிறார். ரஜில், இந்த மனசு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, என்ன அர்த்த நஷ்குலி சௌஜத்தி, நானே என் பொண்டாட்டியை பத்தி குறை சொல்லலான்றதுக்காக வந்தேன். பல்வா மிசில மாதி, இங்க பார்த்தா எல்லா வீட்லயும் இதுதான் நடக்கும் போல தெரியுது, வீட்டுக்கு வீடு ஆசைப்படுன்னு சொல்ற மாதிரி இங்க அவருக்கும் அதே சோதனை தான் இருந்திருக்குது. இவத்து போய் நம்ம கூட என்னத்தை போய் சொல்றது, அவருக்கே இந்த கஷ்டம் தான் அப்படின்னு திரும்பினார். சதாஹு உமர், அவர் வந்ததை பார்த்த உமர் ரலி அல்லாஹு தஆலாவும் போனவரை திரும்ப கூப்பிட்டாங்க. எப்ப என்ன ஐயா ஏதோ கேட்கணும்னு வந்துட்டு சும்மா திரும்பி போறியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவர் வந்தார், வந்து கேட்டா சக்கால இன்னி அறத்த நஷ்கு இலைக்க சௌதத்தி, இல்ல உமர் ரலி அல்லாஹு தஆலாவர்களே, நான் என் பொண்டாட்டியை பத்தி ரிப்போர்ட் பண்ணலான்னு வந்த, பலம்மா சமயத்து நின் சௌஜத்திக்க மா சமயத்து ரஜத்து, ஆனா உங்க மனைவி உங்களை சொன்ன வார்த்தைகளை கேட்ட பிறகு இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு திரும்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்ப உமர் ரலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னி அதஜாவஸ் அன்ஹாலி ஹுகூக்கின் லகா அலைய, உண்மைதான் அவ என்ன அதிகமா பேசத்தான் செஞ்சா, கொஞ்சம் ஓவரத்தான் பேசிட்டா, இப்படி பேசியிருக்க கூடாது, ஆனாலும் நான் சகிச்சுக்கிட்டேன், நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு அவள் செய்கிற உதவிகள் இருக்கு ரொம்ப அதிகம், எனக்கு அவள் எவ்வளவோ பணிவிடைகள் செய்யறா, எவ்வளவோ எனக்கு அவள் உதவியா இருக்கிறா. அப்படி இருக்கும் போது அவ பேசுற இந்த பேச்சை கூட நான் ஏத்துக்கலன்னா என்ன, அவன் என்ன பேசுனா என்ன கெட்டு போச்சு? அப்படி அந்த பெண் என்னதான் செய்யறா அப்படின்னா, அவ்வளவா நான் நரகத்துக்கு போகாமல் என்னை பாதுகாப்பவள் என்னுடைய மனைவிதான், எனக்கு நரகத்துக்கு மத்தியில் அவள் திரையாக இருக்கிறாள், அவள் இருப்பதனால்தான் ஹராமான வழிகளை தேடாமல் நான் ஹலாலான வழிகளிலே என்னுடைய உச்சியை பெற்றுக் கொள்கிறேன். அவள் இல்லையானால் ஹராமான வழிகளை தேட வேண்டியது இருக்கும், அந்த ஹராமான வழிகள் என்னை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும், எனவே என்னை நரகத்திலிருந்து பாதுகாப்பவள் என்னுடைய மனைவிதான். அன்னஹா ஹாஸினத்துல் லி இதா கரஜ்து மி மன்ஸிலி வதகூனு ஹாஸினத்தன் லி மாலி வவலதி. நான் எங்காவது வெளியில் புறப்பட்டு சென்று விட்டால் என்னுடைய சொத்து, என்னுடைய பொருட்கள், என்னுடைய குழந்தைகள் அத்தனையும் பாதுகாக்கக்கூடிய அமைச்சராக, உள்துறை அமைச்சராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வீட்டுல இருக்கிற எந்த பிரச்சனையும் எனக்கு தெரியவில்லை, காசு கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு இருக்கணும், நேரத்துக்கு நேரம் காலனா இருக்கணும், அதுல உப்பு கூட கூடாது குறையக்கூடாது, காரம் கூட கூடாது, இதுதான் எனக்கு தெரியுமே தவிர வீட்டுல என்ன அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. முழுக்க முழுக்க என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாள். இன்னா கசாரத்துள்ளி தகசில் சியாபி, என்னுடைய ஆடைகளை எல்லாம் துவைத்து போடக்கூடிய டோபியாகவும் அவள் வேலை செய்கிறாள்.
பொண்டாட்டி என்னுடைய துணிகள் எல்லாம் துவைச்சு போட்டு ஒரு துவைக்கக்கூடிய பெண்ணாகவும் எனக்காக வேலை செய்கிறாள். என்னுடைய குழந்தைகளை பராமரித்து வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தாயாகவும் இருக்கிறாள். எனக்கு உணவு சமைத்து தருகிற சமையல்காரியாகவும் இருக்கிறாள் என்று பட்டியல் போட ஆரம்பிச்சாங்க. என் மனைவி எனக்கு என்னென்ன உதவிகள் செய்யறா, அவ இவ்வளவு உதவிகள் செய்யும் போது அவ சொல்ற ஒரு சில வார்த்தைகள் அலுவலங்கள் கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு என்ன குறைஞ்சு போச்சு, அவர் என்ன பார்த்து கேட்கிற கேள்வியில என்ன தப்பு இருக்கு என்பது போல உமர் அல்லா தான் பட்டியல் போடவும் அவர் சொன்னார் நிறுத்துங்க போதும். ஏன்பட்டாட்டி இப்படிலாம் செய்யத்தான் செய்யறா, ஏன்பட்டாட்டி இதெல்லாம் செய்யத்தான் செய்யறா அப்படின்னு அப்ப உமர் அல்லா தான் சொன்னாங்க, அப்படியானால் இவ்வளவு உதவிகரமாக இருக்கக்கூடிய உன் மனைவி ஏதாவது ஒண்ணு பேசுனா உனக்கே போகும், வேற யாருமே உன திட்டா, இவ்வளவு உனக்கு ஹெல்ப் பண்றதுக்குதான் உனக்கு திட்டா. சாதாரணமாய் நம்மகிட்ட ஒரு நடைமுறை உண்டு, என்னன்னா நம்மளுடைய முதலாளி வேலை செய்யறோம், முதலாளி எல்லா முதலாளி மாதிரி கிடையாது, ரொம்ப நல்ல முதலாளி, மாசம் மாசம் காசு வந்துருவாரு, அது அல்லாம நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹெல்ப்பும் பண்ணுவார், அந்த காசை எந்த கணக்குலையும் கழிக்க மாட்டார், நம்ம தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம்னா ஹெல்ப் பண்ணுவார், அந்த காசை எதுலையுமே கழிக்க மாட்டார். இப்படி ஒரு முதலாளி வச்சுக்குவோம், இவரு எவ்வளவு உயர்ந்த முதலாளி, அவரை எந்த அளவுக்கு நம்ம மதிப்போம், அந்த முதலாளி கொஞ்சம் ஓவராகவே நம்மளை திட்டினா கூட கண்டுக்க மாட்டோம், அதை விட அவர் எவ்வளவு உதவி பண்றாரு நமக்கு, எவ்வளவு செய்யறாரு, உரிமையோட திட்டுறாரு, உரிமையோட கத்தம் போடுறாரு அப்படின்னு கண்டுக்காம விட்டுருவோம். இன்னொரு முதலாளி இருக்கிறார், உதவியெல்லாம் கேட்டா தரத்தான் செய்வார், ஆனா மாசம் மாசம் காசுல என்ன செஞ்சுக்குவார், புடிச்சுக்குவார், எல்லாம் ஒட்டு மொத்தமா வாங்கிக்குவார். இப்படி ஒரு முதலாளி இருந்தா அவர் திட்டினா நமக்கு கோவம் வரும், ஏன்னா சும்மா வேலை செய்யறவன்ட்ட வேலை செஞ்சுதானே காசு வாங்குறேன் சும்மா தர்றாரு அப்படின்னு என்ன செய்யும், கோவம் வரும், அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் வராது, அந்த திட்டம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஒரு மனைவி திட்டுகிறாள் என்றால் அது சாதாரண எல்லாரும் திட்டுற மாதிரி திட்டம் இல்ல, மத்தவங்க திட்டம் நம்ம கோவம் வருது, அடுத்த நம்மளை திட்டினா கோவம் வருது, ஏன் சம்பந்தமே இல்லாத ஏன் என்ன திட்டுறான் அப்படின்னு கோவம் வர்றான், கோவம் வரலாம் தப்பு இல்லை, ஆனா மனைவி திட்டினா வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா அவ நமக்கு அவ்வளவு உதவிகரமாக இருக்கிறா, அவ்வளவு ஹெல்ப் பண்றா, இப்படி யாரும் நமக்கு ஹெல்ப் பண்றது இல்ல, இந்த அளவுக்கு உதவி செய்கிற ஒரு மனைவியை அவள் திட்டுகிற போது அவள் சகித்துக் கொள்ளென்றால் அந்த மனிதர் சொன்னார், இன்னலி மிஸ்ல மாலிக்க மாலக்க ஃபமா தஜாவஸ்து அன்ஹா ஃபதஜாவஸு. உமர் அவர்களே உண்மைதான், நியாயம்தான், வெளியில் நீங்க ஜனாதிபதியா இருந்தாலும் உன்னைய பூனையா இருக்கிறது நியாயம்தான், நானும் இனி அப்படியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதாக நிகழ்வுகள் சொல்லும். கபிலி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அர்பஉ நஃபகாத்தின் லா யுஹாஸபு அல்அப்து பிஹா யௌமல் கியாமா, நீங்கள் செலவழிக்கக்கூடிய செலவினங்கள் எல்லோரும் எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு கேள்வி எனக்கு உண்டு, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான், எவ்வளவு சம்பாதிச்ச, எவ்வளவு செலவு பண்ண, எந்த வழியில் செலவு பண்ண, எல்லாத்தையும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஆனா நான்கு விஷயங்கள் நீங்கள் செலவு செய்த செலவுகளை பற்றி அல்லாஹ் ஷானகுமத்தால மறுமையில் கேள்விகளை கேட்க மாட்டேன். நீங்க எவ்வளவு செலவழித்தாலும் தகும், ஒண்ணு நஃபக்கத்துகோ அலா அபவைகி, உங்களுடைய பெற்றோருக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய செலவு, 85 வயசு ஆயிடுச்சு, படுத்த படுக்கையா இருக்கிறாள், மூச்சு அங்கேயும் வாங்கிட்டு இருக்கு, டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போனா டாக்டர் சொல்றான் அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன் எடு, அதை எடு, இதை எடு, அதை எல்லாத்தையும் சொல்றான், லட்சக்கணக்கில் பில்ல போடுறான். நம்ம மனசு என்ன சொல்லுதுன்னா, வயசாகி போச்சு, இன்னைக்கும் நாளைக்கும்ன்ற நிலைதான் அம்மாக்கு, இந்த அம்மாவை தூக்கிட்டு போய் இவ்வளவு செலவு பண்ணு, வேஸ்டால போகுது, இவ்வளவு செஞ்ச பிறகு நாளைக்கு இறந்து போயிட்டா 2.5 லட்சம் ரூபா மொத்தமா போயிருச்சு அப்படின்னு ஒரு கவலை வந்துடக்கூடாது. அதனால தேவையில்லை இதெல்லாம், லாஸ்ட் நேரம் ஏதோ அவங்களுக்கு தேவை என்ன கேட்கறாங்க, டீ கேட்கறாங்க கொடு, சக்கரை பரவாயில்ல நல்ல சக்கரை ஜாஸ்தியா போட்டு கொடு, கடைசி நேரத்துல எல்லாத்தையும் நிறைவேற்ற சொல்றாரு டாக்டர், என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்றாரு, அதனால எல்லாத்தையும் ஜாஸ்தி அள்ளி அள்ளி போட்டு போட்டு கொடு என்கிற ஒரு நிலை ஒரு மகனுக்கு வரக்கூடாது. ஒரு மகன் தன்னுடைய பெற்றோருக்காக எவ்வளவு செலவு செய்தாலும் அது அல்லாஹ்விடத்தில் கேள்விகளுக்குரியதே அல்ல, அவர்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்யலாம். வநஃபக்கத்துஹு அலா இஃப்தாரிஹி, நோன்பு திறப்பதற்காக செலவு செய்வது, வநஃபக்கத்துஹு அலா சுஹூரிஹி, நோன்பு வைப்பதற்காக செலவு செய்வது, வநஃபக்கத்துஹு அலா இயாலிஹி, தன்னுடைய மனைவிக்காக செலவு செய்வது, இதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால கணக்கேற்க மாட்டான். பெருநாள் தான், போன வருஷம் 7000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்த புடவை, இப்ப ஒரு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் போட்டு 7000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கேட்கறா, ஏன்டி இப்படி அநியாயம் பண்ற, வாங்கி வாங்கி உடுத்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் பீரோல தான் வச்சு பூட்டி பூட்டி வச்சிருக்கிறேன், நான் வரும்போதெல்லாம் அந்த ஒண்ணு போதவாத காட்டன் சேலை, அந்த ஒன்று போதவாத அந்த பூனஞ்சேலை இதுதான் கெட்டிக்கிட்டு நிக்கிறேன், எதுக்கு இதை சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படி என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க, கேட்டா என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க. ஏன்னா தலாக்குடைய விஷயத்திலேயே நாம பார்த்தோம், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தலாக்கு விட்ட பிறகு கூட இவனால் முடிந்த அளவுக்குண்டான செலவினங்கள் செய்யணும்,
டிரஸ் எடுத்து கொடுக்கணும்னா இவனுக்கு சக்திக்கு உட்பட்ட டிரஸ் எடுத்து கொடுக்கணும். ரொம்ப மோசமான டிரஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க கூடாது. அதுக்காக வேண்டி அவள் இஸ்லாத்தின் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஆடைகளை கேட்டா அதையும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை வேணும் இது வேணும் சொல்லி கேட்கிற அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லாத குட்டை பாவாடைகள் அப்படின்னா அதை கேட்டா அதையும் சேர்த்து அப்படியெல்லாம் இருக்கு. மார்க்கத்திற்கு உட்பட்டு அவள் என்ன கேட்டாலும் என்ன செய்யுங்க, வாங்கி கொடுங்க. அதை என்ன செய்யாதீங்க, கணக்குல இது வைக்காதீங்க. அல்லாதே அதுக்கு கணக்கு வைக்க மாட்டான். நீங்க அதை கணக்குல சேர்த்துக்கிறீங்க. இந்த வருஷம் கேட்டா போன வருஷம் வாங்கி கொடுத்தது ஞாபகப்படுத்துறது, போன வருஷமே 5000 ரூபாய்க்கு எடுத்துருந்தோம்ல. அதுதான் நல்லா சொல்றேன், கணக்கு பாக்காத வாங்கி கொடுத்தியா முடிஞ்சு போச்சா கொடுத்துரு, திரும்ப அதை மறுபடியும் என்ன செய்யாத சொல்லிக்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமே இதுதான். ஒரு ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டா மனைவி மன்னிச்சு விட்டுரும் அப்போதைக்கு, அப்போதைக்கு மன்னிச்சு சரிப்பா போ அப்படின்னு விட்டாச்சு. அடுத்த வருஷம் அடுத்த நிலைமையில ஏதாவது ஒரு தப்பு நினைச்சா திரும்ப மன்னிச்சு போனதே திரும்ப இழுத்துட்டு வருவோம். ஆனா எனக்கு தெரியாதா போன மாசம் நீ அப்படித்தானே செஞ்ச, மன்னிச்சு விட்டத திரும்ப என்ன செய்யக்கூடாது இழுத்துட்டு வரக்கூடாது. மன்னிச்சு மன்னிப்புக்கு என்ன அர்த்தம், மறந்துடுறதுதானே அர்த்தம். மன்னிப்பும் மறப்போம், மன்னித்த பிறகு மறக்கணும், திரும்ப அதை இழுத்து கொடுக்கணும். நீ அப்படி பண்ண, நீ அன்னைக்கு இதை செஞ்ச, நீ அன்னைக்கு இதை பண்ண, இந்த விவகாரங்கள் கூடாது. அல்லாவே என்ன செய்யறது இல்லையா, கேள்வி கணக்கு கேட்பதில்லை என்று கண்ணன் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இது நாம் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இனி மனைவி நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளாக கண்ணன் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ஒரு பெண் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கிறாள், இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அறிவிப்பாங்க, மா ஹக்கு ஸௌஜி அலல் மர்ஆ, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லா தம்னா நஃப்ஸஹா வலவ் கானத் அலா அல்லாஹி கஹுத்தின். ஒரு கணவன் ஆசையோடு மனைவியை அழைக்கிற போது அவள் அடுப்பில் இருந்தாலும் அவனுடைய அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டும். என்ன எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, ஆசையோடு ஒரு கணவன் ஒரு மனைவியை அழைக்கிற போது கண்டிப்பாக மனைவி உடன்பட வேண்டும். இன்னைக்கு பொதுவாக ஏற்படுகிற தலாக்குகளுக்கு முதல் காரணம் இதுவாகத்தான் இருக்கு, அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. இவனுடைய சந்தோஷத்தின் நேரத்துல அவன் ஒத்துழைக்கிறது இல்ல, அவள் சந்தோஷமான இருக்கிற தருணத்துல இவன் ஒத்துழைக்கிறது இல்ல. இவனுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு நாளாக நாளாக கோபமாக மாறுது. சாதாரணமா தாம்பத்திய உறவுங்கிறது சர்வசாதாரணமான சொல்லுவாங்க, தாம்பத்திய உறவுக்கு எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கிறதுன்னு. என்ன நோயா இருந்தாலும் அந்த உறவில் அப்படிப்பட்ட ஒரு மருந்து அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல இருக்கிற சந்தோஷத்தை அல்லாஹ் வேற எதுலையுமே வச்சிருக்கல. அந்த சந்தோஷத்தை ஒரு மனிதன் இழக்கிற போது அவருடைய கோபம் அதிகமாகிறது. அது மனைவி தனக்கு ஒத்துழைக்காதது அல்லது கணவன் தனக்கு ஒத்துழைக்காத போது இருவர்களுக்கு மத்தியிலே பிணக்குகள் ஆரம்பமா ஆரம்ப ஸ்டேஜுக்கு வருது. இப்ப அவ கேட்டா இவன் வாங்கி கொடுக்க மாட்டான், நான் கூட்ட வரமாட்டேங்கிற உனக்கு சேலை மட்டும் வேணுமா அப்படின்னு நினைப்பான். இப்ப அவ கேட்டா 7000 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்க மனசுல நினைச்சா கூட இப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து கதையை முடிச்சிருவான். ஆனா இவன் சந்தோஷப்படுற மாதிரி எல்லாம் அவன் நடந்துகிட்டான்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சவன் கூட 2000 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பான். அப்ப குடும்பத்துக்குள்ள இருக்கிற சந்தோஷங்கள் பெருகும். அதுக்குண்டான வழிமுறைகளை கண்மணி நாயகம் செல்லல்லாஹு அலைஹி முதல் விஷயமாக சொல்கிறார்கள், உங்களுக்கு மத்தியிலே இந்த புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வலா தசோமு யௌமன் இல்லா பிஇஸ்னிஹி இல்லா ரமலான், ரமலான் அல்லாத காலங்களில் கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு நோக்க கூடாது. ஒன்பாட்டா அந்த நோன்பு வைக்கிறேன் இந்த நோன்பு வைக்கிறேன்னு காலம் முழுக்க நோன்புலையே கழிச்சு அல்லாவுடைய அன்பு பெற்றுட்டேன் அப்படின்னு சொன்னா இல்ல அல்லாவுடைய கோபத்தை பெறுவாய். செல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படி ஒரு வேலை ஃபைன் ஃபஅலத், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய அனுமதியை மீறி இது சுண்ணத்தான நோன்பு நான் வைப்பேன், இது ரசீதான நோன்பு நான் வைப்பேன் என்று அவள் தன்னுடைய கணவனுடைய அனுமதியை மீறி வைத்தால் குல்லுல் அஜ்ரி லஹு, அந்த நோன்புக்குண்டான முழு கூலியும் கணவனுக்கு கிடைக்கும். வல் விஸ்ரு அலைஹா, அதுக்குண்டான பாவம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். நோன்பு வைக்க வேணான்னு சொன்னவனுக்கு நன்மை, நோன்பு வச்சவனுக்கு தீமை. எப்ப கணவனுடைய அனுமதி இல்லாமல் நோன்பு வைக்கிற போது, கணவனுடைய அனுமதி அவசியம் தேவை. கணவனுடைய அனுமதி இல்லாமல், காரணம் இங்கேயும் நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா நோன்பு என்பதில் 3 தடைகள் உண்டு. ஒன்று சாப்பிடக்கூடாது, இன்னொன்று குடிக்கக்கூடாது, மனைவியோடு சேரக்கூடாது. இந்த மனைவியோடு சேரக்கூடாது என்பது கணவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. எனவே கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் நோன்பு நோட்பதை மார்க்கம் அனுமதிப்பதில்லை. அது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி. வலா தஹ்ருஜி இல்லா பிஇதுனிஹி, அதுபோல கணவனுடைய அனுமதி இல்லாமல் எங்கேயும் வெளியே சுத்த கிளம்பக்கூடாது. ஃபைன் ஹரஜத்தில் நஃப்ஸுஹா, அப்படி தானாகவே அந்த பெண் வெளிக்கிளம்பினால் லானத்துகள் மலாயிக்கத்துல் ரஹ்மா வ மலாயிக்கத்துல் அதாப் ஹத்தா தர்ஜி, அந்த பெண் வீடு திரும்பும் வரை மலக்குமார்கள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டிருக்கிறார்கள், சாபமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், போற வழியிலே ஏதாவது ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன என்னென்ன முசீபத்து வேணுமோ எல்லாத்தையும் கூட தப்பில்லை.
ஏன்னா கணவனுடைய அனுமதி இல்லாம போறா வெளியில, அவன் அனுமதி வாங்காம போறா என்பதற்காக மலக்குமார்கள் சபிப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்வார்கள். கதாதா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, விக்கிரல்லனா எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவு மா துஸ்அலு இந்தல் மர்அத்து யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு பெண்ணிடத்தில் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி அன் சலாத்துஹா, அவளுடைய தொழுகையை பற்றி. அடுத்த கேள்வி கணவனுடைய கடமைகளை பற்றி. முதல் கேள்வி தொழுகையை பற்றி, அடுத்த கேள்வி கணவன் எப்படி நடந்துகிட்ட, அவருடைய உரிமைகளை எப்படி மதிச்ச, அவருக்கு நீ என்னென்ன செய்தாய் என்பதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய கேள்வியாக இருக்கும் என்று ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. கத்தாதா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மினாவினுடைய ஹுத்பாவில் சொல்றாங்க, யா அய்யுஹன் நபி யா அய்யுஹன் நாஸ் மக்களே, இன்ன லக்கும் அலா நிசாயிக்கும் ஹக்கா, நீங்கள் உங்களுடைய மனைவிக்கு சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கிறது, வயின்ன லஹுன்ன அலைக்கும் ஹக்கா, மனைவிகள் உங்களுக்கு சில கடமைகள் செய்ய வேண்டியிருக்கிறது, வயின்ன மின் ஹக்கிக்கும் அலைஹின்ன, அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், ஐ யஹ்ஃபதுன ஃபிருஷக்கும், உங்களுடைய படுக்கையை பாதுகாப்பது, உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருப்பது. ஒரு மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று, கணவனுக்கு யாரை பிடிக்காதோ அவர்களை வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருப்பது. வீட்டுக்குள் அனுமதிக்காமல் இருப்பதுனா அவரே வீட்டுக்கு வர்றதும் சரிதான், போன்ல அவர் பேசுறதும் சரிதான். இவர்த்த போன்ல பேசுறது மனைவி கணவருக்கு பிடிக்காது என்றால் அதை தடுப்பதே அவளுக்கு உசிதம். அதையும் மீறி அவள் செய்கிற போது பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும், சந்தேக பார்வைகள் கிளம்பும், சந்தேக பேச்சுக்கள் கிளம்பும். கணவனுக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வதை விட்டும் தகுந்து கொள்வது. அப்படி ஒரு வேளை கணவனுடைய இந்த கட்டளைகளுக்கெல்லாம் அவள் கட்டுப்படாத பெண்ணாக இருந்தால், போவாதன்னா போறா, செய்யாதன்னா செய்யறா, வேணுங்கிறே நம்ம என்னென்ன வேணான்றோமோ அதுதான் செய்வான், என்ன வேணுங்கிறோமோ அது செய்ய மாட்டோம். இப்படியே ஒரு பெண் நடந்து கொண்டிருந்தால் அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு ஒரு அனுமதி தருகிறார், காயம் படாமல் அடிப்பதற்கு. காயம் படாமல் அடிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு அனுமதியை தருகிறார். ஆனால் அது நாலு சுவத்துக்கு மத்தியில் இருக்க வேண்டுமே தவிர வெளியில் இருக்கக்கூடாது. அவங்க வீட்டுல யாராச்சும் வந்திருப்பாங்க, அப்பதான் இவருக்கு எல்லா கோபமும் மொத்தமா வரும். அவங்க வீட்டுல யாராவது வந்திருக்கும்போது என்ன செய்யறது, பண்டாட்டி அப்படியா அப்படி திட்டுறது, இப்படி திட்டுறது, அடிக்கிறது, பிரச்சனை பண்றது, எல்லாமே எங்கேயும் யாராவது வந்தாதான். யாருமே இல்ல, கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் இருக்கிறாங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. யாரா யாரையாவது பார்த்துட்டாரு, இல்ல இவருடைய சார்பா இவங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, இவங்க தம்பி வந்திருக்கிறாரு அப்படின்னா எங்க இவங்க வந்து நம்ம பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கணும்னு நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வேண்டியாவது அடிக்கடி என்ன செய்யறது, கொஞ்சம் மிரட்டல் தொழில கூப்பிடுறது, அவளை மிரட்டல் தொழில பேசுறது, ஏன் அடுத்தவன் நம்ம தப்பா நினைச்சிருவானோ, பொண்டாட்டிக்கு அடிமையா இருக்கோம் நினைச்சிருவானோ அப்படிங்கிறதுக்காக இப்படி காட்டுறதுக்காக என்ன செய்யறது, சத்தம் போடுறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதாவுதுடைய 2142 ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், வலா தகுரி பில் வஜிஹ, உங்களுக்கு எவ்வளவுதான் உரிமைகள் இருந்தாலும் உங்களுடைய மனைவியை நீங்கள் முகத்தில் அடிக்காதீர்கள், கன்னத்தில் அடிக்காதீர்கள், வலா துக்கப்பிஹ், திட்டுங்க ஆனா அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு திட்டாதீர்கள், அசிங்கமான வார்த்தையை கொண்டு திட்டாதீர்கள், வலா தஹஜ்ஜுர் இல்லா ஃபில் பைத்தி, கண்டிப்பதானால் வீட்டுக்குள் மட்டுமே கண்டியுங்கள். மனைவியை கண்டிக்கிறதா இருந்தா வீட்டுக்குள்ள கண்டிங்க, வெளியில கண்டிக்காது. இவர் எப்படி இருக்கிறார், வீட்டுக்குள்ளதான் அடங்கி வாசிக்கிறார், வெளியில போனா எல்லா வீரமும் வந்துருது. கல்யாண வீட்டுக்கு போயிருப்பார், கல்யாண வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, அங்க வச்சு சத்தம் போடுவார் கொண்டாட்டி, நான் தான் இந்த சேலையை கட்ட வேணாம்னு சொன்னல, ஏன் கட்டல, அவங்க என்ன கொஞ்சம் அடக்கி வாசிங்க எல்லாரும் இருக்கிறாங்க, ஏங்க கொஞ்சம் அடக்குங்க எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க செய்ய சொல்ல, வீரன் நான் தான் வீரன் பாரு, என் பொண்டாட்டி எப்படி அடக்கி வச்சிருக்கிறேன் பாரு, நான் நில்லுன்னா நிப்பா, நான் ஓடு நான் ஓடுவா அப்படின்னு எல்லாத்துக்கும் காட்டணுங்கிறதுக்காக இவருடைய வீரத்தை எல்லாம் எங்க கொண்டு போய் காட்டுறாரு, ஒரு மண்டபத்துல கொண்டு போய் காட்டுறாரு, வெளியில கொண்டு போய் காட்டுறாரு, ஆனா உள்ளுக்குள்ள பாம்பா பொட்டி அடங்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வீரத்தை பொண்டாட்டிட காட்டுறதா இருந்தா நான் சோத்துக்குள்ள காட்டுப்பா, வெளியில காட்டாரு, வெளியில அசிங்கப்படுத்தாரு. எப்படி உன்னுடைய கண்ணியத்தை அவள் பாதுகாக்கணுமோ அது போல அவளுடைய கண்ணியத்தை நீ பாதுகாப்பதும் அவசியம். உனக்கு எந்த பிரச்சனைகளும் வராம உன்னுடைய உரிமைகள் பறிக்கப்படாம அவள் நடந்துகிற மாதிரி அவளுடைய உரிமைகளும் பறிக்கப்படக்கூடாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆனா குறைகள் இல்லாத பெண்கள் என்று யாருமே இருக்க முடியாது, நம்மள்கிட்டயும் அப்படிதான் இருக்கிறோம்.
நாம எல்லா விதத்திலும் கரெக்டா இருக்கிறோமா? நம்மள்ட்ட எந்த தப்புமே இல்லையா? நம்மள்ட்ட எந்த குறையுமே இல்லையா? எல்லாத்துலயுமே நம்ம கரெக்டா நடந்துக்கிறோமா? நடக்க முடியாது. அதனால் எல்லோரிடத்திலையும் குறைகள். குல்லு பனி ஆதம ஹத்தாவூன் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, மனிதனாக பிறந்தால் தவறு இருக்கத்தான் செய்யும். மனசுல பிறந்துதா தப்பு செய்யத்தான் செய்வான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே சில சருகுதல்கள் ஏற்பட்டுதான் இல்லையா, மனசுல பிறந்தா தப்பு இருக்கத்தான் செய்யும். எனவே எல்லாரிடத்திலையும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். மனைவியை விருத்து விட வேண்டாம். அவருடைய ஏதோ ஒரு குணத்துக்காக அவனிடத்தில் ஒரு குணம் பிடிக்காதது இருந்தால் எந்த குணம் பிடித்த குணமோ அதை கொண்டு பொருந்திக் கொள்வாயாக. சொல்லுவோம் சாப்பாடே சரியே இல்லை, அவங்க அம்மா எப்படித்தான் வளர்த்தாங்கன்னு தெரியல, சோறாக்குறதுக்கே கத்துக் கொடுக்கல போல தெரியுது, சால்னா வைக்கிறா என்ன சால்னாவா இது, தண்ணியா இருக்கு. பக்கத்து வீட்டுல என் ஃப்ரெண்ட் இருக்கான் பார், அவ பண்டாட்டியும் சால்னா வைக்கிறான், எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா. அவன் வீட்டுக்கு போனேன், அங்க போய் சாப்பிட்டேன், எவ்வளவு அருமையா சமைக்கிறாங்க தெரியுமா. இப்ப சமையல்ல எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சிலருடைய கைப்பக்குவம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும், ஒரு சிலருடைய கைப்பக்குவம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப சமைக்க தெரியலத்தான், ஆனாலும் இவரே சொல்லுவாரு சமையல்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் குடும்பத்தை அனுசரிச்சு போறதுல என் பொண்டாட்டி அடிச்சுக்க முடியாது. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க நல்ல சமைப்பா, ஆனா எப்ப பாரு மாமியார் வரும்போது பிரச்சனை தான், மச்சி கூட பிரச்சனை தான், அவங்க கூட சண்டை, இவங்க கூட சண்டை, ஒரே இந்த முசீபத்து தான். ஆனா எங்க வீட்டுல அதெல்லாம் இல்லப்பா, கொஞ்சம் ருசி டேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சா கூட ஆனா குடும்பத்தை அனுசரிக்கிறது என் மனைவி அடிச்சுக்க முடியாது. எங்க அம்மாவை அப்படி பாத்துக்கிறா, மாமின்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறா, அம்மானே கூப்பிடுறா. இப்ப பல பிள்ளைங்க அப்படிதான் இருக்குது, சொல்லி விடும் போதே சொல்லி அனுப்பிடுறாங்க, மாமியார போய் மாமின்னு கூப்பிடாத, அம்மானே கூப்பிட்டு மெசஞ்சிருவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க உடனே, அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களோன்னு தெரியல. எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்யுது, மாமிய மாமின்னு கூப்பிடுறதை விட அம்மானே கூப்பிடுறது. உண்மை அதுதான், மருமகள் தானே, இன்னொரு மகள் தானே இவள், மருமகள் இன்னொரு மகள் தான் அவள். மாமி தன்னுடைய மருமகளை மருமகளா பார்க்க கூடாது, மகளாவே பார்க்கணும். மருமகள் தன்னுடைய மாமியை மாமியாரா பார்க்க கூடாது, அம்மாவாவே பார்க்கணும். பிரச்சனை இல்லை, நம்ம அம்மாட்ட எப்படி நடந்துக்கோமோ அது மாதிரி இந்த அம்மாவுக்கு வேலை செய்யணும்னு நினைச்சுக்கலாம். இல்லன்னா இவளுக்கு என்ன நான் செஞ்சு கொடுக்கறது, எங்க நினைப்பல் தான் வரும். இப்ப சில பெண்களிடத்துல சில குறைகள் இருக்கும், ஆனா வேறு சில நல்ல குணங்கள் இருக்கும். செல்லல்லாரு சொல்றாங்க, எந்த குணம் சரியில்லையோ அதை வந்து விட்டுரு, எந்த குணம் நல்லா இருக்கோ அதை நினைச்சு பாரு, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அங்கெல்லாம் அவங்களை பாக்குறோம், இவங்களை பாக்குறோம், அவங்களை பாக்குறோம், எப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. ஆனா நம்ம மனைவிட்டு அந்த குணம்லாம் இல்ல, அவ சாலிகான பிள்ளையா இருக்கிறா, எல்லாமே செஞ்சு கொடுக்குறா அவளுடைய மனைவி, ஆனா தொழுகை இல்ல, இபாதத்து இல்ல, நோன்பு இல்ல, ஒரு யாரும் இல்ல, என்னன்னே தெரிய மாட்டேங்குது, தொழுகைக்கே போக மாட்டேங்கிறா, தொழுகையே இல்லாம இருக்குது. ஆனா என் மனைவி அப்படி அல்ல, எல்லா தொழுகையும் கரெக்டா தொழுகிடுவா, தொழுகை எல்லாம் விடமாட்டா, ரொம்ப பேணுதலா இருப்பா. அவங்களதான் பிள்ளைய வளர்க்குறாங்க, பிள்ளைய வளர்க்கும் போது நான் ஏன் பேயன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க, ஏன் பின்னாடி என்ன செய்யா நான் இல்ல இல்லைன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறா அல்லான்னு சொல்லி. இப்படி எவ்வளவோ சிறப்புகள் நம்ம மனைவிட்ட இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் பல விதத்தில் நிறைகள் இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குறைகளை மறந்துட்டு நிறைகளை நினைச்சு பார்க்க ஆரம்பிங்க. நிறைகள் அதிகமா இருக்கு, குறைகள் கம்மியா இருக்கு. வெள்ளை சட்டையில கருப்பா ஒரு டாட், ஒரு புள்ளி பட்டுட்டாலும் புள்ளி மட்டுமே நமக்கு கண்ணுக்கு தெரியுது, இவ்வளவு வெள்ளை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போலத்தான் மனைவியிடத்தில் ஆயிரம் நிறைகள் இருந்தாலும் ஒரே ஒரு குறை இருந்தா அந்த குறை மட்டுமே கண்ணுக்கு தெரியுது. தயவு செய்து குறையை மறந்துட்டு நிறைகளை நினைக்க ஆரம்பியுங்கள், உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக அமையும் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்வை சந்தோஷத்துக்குரிய வாழ்க்கையாக ஆக்கி தந்தல் புரிவானாக. இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷத்துக்குரிய வாழ்வாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரமலான் மாதத்தில் ஒரு சிறப்பு பயானுக்கு இந்த நேரத்தில் நேரம் கொடுக்கப்பட்டு அதிலேயும் எனக்கு சிறிய குட்டி பையனான எனக்கு இந்த வாய்ப்பை தந்த மஸ்ஜித் மாமூருடைய நிர்வாகத்திற்கும், என்னுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்ட என்னுடைய ஆசிரியர் தந்தை அப்துல் ரஹ்மான் ஃபாசில் ரஹ்மானி ஹலரத் அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு இந்த பயன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இருந்த ஒரே ஒரு பயம் என்ன அப்படின்னு சொன்னா, பயன் பண்றதுக்கு நான் ரெடி, அதுல கேட்கறதுக்கு யாராச்சும் இருப்பாங்களான்னு கேட்டேன். ஏன்னா இதுக்கு முந்தைய ஜும்மா ரமலான்களை பார்த்துருக்கிறேன், யார வசூல் பண்ண வரவங்க உட்காந்து பயான் பண்ணுவாங்க, பயான் பண்ணும்போது அங்க ஒரு நாலு பேர் படுத்திருப்பாங்க, இங்க ஒரு நாலு பேர் கதை பேசிட்டு இருப்பாங்க, ஒரு ரெண்டு பேர் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க, எப்படா முடிப்பாரு படுக்கலாங்கிறதுக்காக.
இந்த யதார்த்த நிலையை பார்த்திருக்கிறேன். பார்த்ததுனால எனக்கு உண்மையிலேயே இந்த பயம் தான் அதிகமா இருந்தது. பேசுறேன், யாருமே இல்லட்டா கூட பரவாயில்ல பேசிடுவேன், ஆனா இது மாதிரி சச்சரவுகள் அங்க படுத்திருக்கிறாரு, இங்க பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே. இந்த விஷயம் தான் நான் முன் வச்சது, வேற எதையுமே முன் வைக்கல. ஆனா சொன்னாங்க, இல்ல நீங்க பண்ணுங்க, ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த விதத்திலேயே எனக்கு ஊக்கம் கொடுத்த முழு பொறுப்பும் உங்களுக்கு தான். நான் இந்த அளவுக்கு சொல்லணும், இந்த அளவுக்கு பேசணும், சட்டங்களை பொறுத்தவரை ரொம்ப கடுமையான சட்டங்கள் இதெல்லாம், ஒரு முஃப்திங்கிறவங்க பேச வேண்டியது, இந்த பள்ளியினுடைய தலைமையுமா பேச வேண்டிய விஷயங்கள் அதெல்லாம். ஆனா நான் இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புகளுக்குள் பேசணும், உங்களுடைய நேரத்தையும் வீணடிச்சிட கூடாது, ரெண்டு மணிக்குள்ள முடிச்சாகணும். எங்க இந்த கடுமைகளுக்கு மத்தியிலேயும் கூட என்னால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை திரட்டி வந்து உங்களுக்கு முன்னாடி தந்திருக்கிறேன். நீங்க அதை கேட்டிருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்திருக்கிறீங்க நீங்க. ஏன்னா உங்களுடைய உற்சாகம் தான் என்ன இந்த அளவுக்கு இன்னும் பார்க்கணும், இன்னும் பேசணும்ன்ற ஏக்கத்தையும் ஆசையையும் வளர்த்தது நீங்கள் கொடுத்த இந்த உற்சாகம். உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் ஈருலகிலேயும் நற்பாக்கியங்களை வழங்குவானாக. அல்லாஹ் இங்கே நம்மை ஒன்று சேர்த்ததை போல நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற மேலான சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து அருள்புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லி அலைஹி. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا للقوم الكافرين. ربنا لا تؤاخذنا ان نسينا او اخطأنا. ربنا ولا تحمل علينا اصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا للقوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشؤنا وتضرعنا وبياننا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.